உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கும் திட்டம் செப்டம்பர் 15 தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் மாவட்டம் தோறும் கலெக்டர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பல்வேறு துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளனர். இதற்காக விண்ணப்ப படிவம் அச்சடிக்கும் பணி நடந்து வருகிறது. இது தொடர்பாக பேசிய கமிஷனர் ராதாகிருஷ்ணன், இத்திட்டத்திற்கான விண்ணப்ப படிவத்தை வீடு வீடாக வழங்குவதற்கும் பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்தை திரும்ப பெறுவதற்கும் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் ஊழியர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளோம். ரேஷன் கார்டு எண்ணிக்கைக்கு ஏற்ப பள்ளிகள், சமுதாய கூடங்கள், அரசு அலுவலகங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்க முடிவு செய்துள்ளோம். விண்ணப்ப படிவங்களை கொண்டு வரும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் ஒரு நாளைக்கு ஒரு ரேஷன் கடைக்கு 50 முதல் 60 பேர் வரை வரவழைத்து விண்ணப்பம் வழங்க திட்டமிட்டுள்ளோம். ஒவ்வொரு முகாமுக்கும் ஒரு பொறுப்பு அதிகாரி, வரி மதிப்பீட்டாளர், சுகாதார ஆய்வாளர், மேற்பார்வையாளர், துப்புரவு ஆய்வாளர் நியமிக்கப்பட உள்ளனர். தமிழக அரசு அறிவிக்கும் தேதியிலிருந்து விண்ணப்ப படிவம் வழங்கப்படும். சென்னையில் ஏழை எளிய மக்கள் ரேஷன் அட்டைகள் இல்லாமல் இருக்கலாம். குறிப்பாக நடைபாதையில் வசிப்பவர்கள், ஆதரவற்றோர், இரவு நேர காப்பகங்களில் உள்ள பெண்கள் ஆகியோரை கண்டறிந்து ரேஷன் அட்டை கிடைக்க ஏற்பாடு செய்து அவர்களுக்கும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் வங்கி கணக்கு இல்லாத பெண்களுக்கு புதிய வங்கி கணக்கு தொடங்கி அவர்களுக்கும் உரிமைத் தொகை கிடைக்க தேவையான நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்று தெரிவித்த அவர், உண்மையான பயனாளிகள் விட்டுப்போகக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளோம் என்றார்.